அனைவருக்கும் வணக்கம். சற்றும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் இன்று முதல் தமிழக பேருந்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளது. அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள், இனி இதை பயன்படுத்தக்கூடாது என தமிழக அரசு தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் பேருந்துகள் பற்றி பல்வேறு முக்கிய சலுகைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு பேருந்துகள் மூலமாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இப்போ ரீசண்டாக 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னா தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டாங்க. அதற்கான காலக்கெடும் கொடுக்கப்பட்டாங்க. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகு 2000 ரூபாய் நோட்டுகள் யார் வைத்திருந்தாலும் அது பணம் மதிப்பிழப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதாவது அந்த 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகாது அப்படின்னா தற்போது ரிசர்வ் வங்கி அறிவிக்கப்பட்டார்கள். குறிப்பாக அனைத்து இடங்களிலுமே இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் கொடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் ஒரு சில நபர் இன்ன வரைக்கும் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை கண்ணிலேயே பார்க்கலையே, இந்த 2000 ரூபாய் நோட்டு எங்கே போச்சு அப்படின்னும் யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக போக்குவரத்துறை என்ன ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுக்கப்பட்டான்னா, அரசு பேருந்துகளில் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது அதற்கான கெடுவும் முடிந்துவிட்டது. இன்றைய நாட்கள் கட்டாயம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளுமே 2000 ரூபாய் நோட்டுகளை கட்டாயம் நடத்துனர் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது நேற்று நாட்கள் வரை அனைத்து இடங்களிலுமே 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லுபடி ஆகும். ஆனால் தமிழக அரசு பேருந்துகளில் குறிப்பாக இன்றைய நாட்கள் முதல் அனைத்து இடங்களிலுமே 2000 ரூபாய் நோட்டுகள் கொடுத்தாலும் அதை நடத்துனர் பெற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி நடத்துனர் பெற்றுக்கொண்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பாக அந்த 2000 ரூபாய் நோட்டுகளுக்கு அவரே பொறுப்பானவர் அப்படின்னோ தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். அதே போன்று இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ ரீசெண்டாக 2000 நோட்டுகள் வந்து இந்த பேருந்துகளில் செல்லுபடி ஆகாது கூறப்பட்டாலும், ஆனால் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அனைத்து வங்கியிலுமே 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக இந்த 2000 ரூபாய் நோட்டுகள் வந்து செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லப்பட்டாங்க. ஆனால் நீங்கள் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கடைசி நாட்கள் இந்த 2000 ரூபாய் நோட்டுகளை கொடுக்கப்பட்டால் உங்களுக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி உங்களோட வங்கி கணக்கில் போடப்பட மாட்டாது, 2ஆம் தேதியும் போடப்பட மாட்டாது. எதற்காக பார்க்கும்போது குறிப்பாக செப்டம்பர் மாதம் முடிந்த பிறகு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி தான் உங்களோட வங்கி கணக்கில் இதற்கான வரவு வைக்கப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டார்கள். இப்போ செப்டம்பர் மாதம் பிறகு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அன்றைய நாட்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்றைய நாட்கள் வந்து காந்தி ஜெயந்தி. அதனால 2 நாட்களும் விடுமுறை என்பதற்காக கட்டாயம் நீங்கள் வந்து பணம் போட்டால் அதற்கான மாற்றுத்தொகை மற்றும் அதற்கான முக்கியமான தொகை வந்து அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி மட்டுமே உங்களோட வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது முக்கிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டார்கள். அதன்படி இன்னொரு முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் என்னென்னா, இப்போது விடுமுறை நாட்கள் முன்னிட்டு 1500 சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டதாக தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டார்கள். இன்றைய நாட்கள் வந்து செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி மிலாடி நபி, அடுத்தது அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி. இந்த விடுமுறை நாட்கள் முன்னிட்டு 1500 சிறப்பு பேருந்துகள் அனுமதிக்கப்படும்.